அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என்ற தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு. இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் ராம்குமார் ஆதித்தன், கே சி சுரேன் பழனிசாமி மனு. வழக்குகளில் இறுதி தீர்ப்பு வரும் வரை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை அங்கீகரிக்க கூடாது என கோரிக்கை. நூற்று 162 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வாய்மொழி அவதூறுக்காக முதல் முறையாக ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை. ராகுல்காந்தி தகுதி நீக்கம் மூலம் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் வாய்ப்பை மோடி அரசு ஏற்படுத்தியிருப்பதாக ப. சிதம்பரம் கருத்து. பாலியல் புகாரில் சிக்கிய மேலும் 3 பேராசிரியர்களை கலாக்ஷேத்ராவுக்குள் அனுமதிக்க கூடாது. 10 ஆண்டுகளில் எழுந்த புகார்கள் குறித்து மாநில மகளிர் ஆணையம் விவரம் கேட்பு. மாநில மகளிர் ஆணையத்தில் கலாக்ஷேத்ராவின் இயக்குநர் ரேவதி ஆஜர். பாலியல் புகாரில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதாக எழுந்த புகாரில் விசாரணை. பாலியல் புகாரில் தேடப்பட்டு வந்த கலாக்ஷேத்ரா உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் கைது. வடசென்னையில் நண்பர் வீட்டில் பதுங்கியிருந்த போது போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். கூட்டணி குறித்து பாஜக தேசிய தலைவர்களே முடிவு செய்வார்கள், மாநிலத்தில் இருப்பவர்கள் கிடையாது. அண்ணாமலை பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி காட்டமான பதிலடி. தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைவு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 44,280 ரூபாய்க்கு விற்பனை. காரைக்குடியில் சுகி சிவத்திற்கு எதிராக பாஜக போராட்டம். பாஜக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழா தேரோட்டம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உயர் சிகிச்சைகளுக்கு கட்டணம் நிர்ணயம். கட்டண முறை சிகிச்சைக்கு எதிராக திமுக போராட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.